இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலில் பிடரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க வில்வ மரத்துக்கு பக்கத்தில் இருக்கேன். இங்கே என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ மரத்திலே வந்து அரச மரமும் ஜாயிண்டாக முளைச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 18 சித்திரங்களும் வாசம் செய்வதாக சொல்லி ஒரு நம்பிக்கை. அதில் எல்லோரும் இந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், மரத்தை சுற்றி எல்லோரும் மேலேயே பார்க்குறாங்க பாருங்கள். எல்லாம் மேலே பார்க்க என்ன காரணம்னா, அது 18 சித்திரங்களோட உருவங்கள் மேலே தெரிவதாக சொல்கிறாங்க. நாங்களும் கூர்மையாக பார்த்தா தெரியுது, நல்லா அதை கிட்டே இருந்து பார்த்தா தான் அந்த கவனமாக ஒவ்வொரு சித்திரங்களும் அந்த இது நேராக பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் இருக்குல்ல, இதில் ஒவ்வொரு சித்திரங்களோட உருவங்களும் தெரிகிறது. அதில் பாருங்கள் அந்த எல்லாம் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போக இங்கே ஒரு மரத்தை ஒரு ஊஞ்சல் வேறு கட்டியிருக்காங்க பாருங்க, இங்கே ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காங்க. அந்த இதில் வந்து சித்திரங்கள் ஆடுறதா அப்படின்னு நினைக்கி பார்க்குறாங்க, அதில் உட்காந்து ஆடுவதாக நினைக்கிறதுக்காக ஒரு நம்பிக்கைக்காக கட்டி வச்சுருக்குறாங்க. எல்லோரும் மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் மேலே பார்த்து சித்திர வழிபாடு பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், அதில் தெரியும். அந்த மேலே பார்த்தீங்கன்னா, அந்த கூர்மையாக பார்த்தீங்கன்னா அதோட சித்திரோட உருவங்கள் அந்த மரத்தில் காணப்படும். அது மேலே அப்படியே ஒவ்வொரு சித்திரங்களாக இருக்காங்க. அந்த ஐயா வந்து அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழருடைய வழிபாட்டில் மரங்களும் செடிகள் கொடிகளையும் தான் தமிழர்கள் வழிபட்டாங்க. இப்படி ஒரு நம்பிக்கைக்கு பத்திரமாக அந்த மரம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறேன். இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, ரெண்டு மரம் ஒரு மரத்தில் ரெண்டு மரம் வந்திருக்கு. அதான் ரொம்ப அதிசயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லோரும் கூர்மையாக கவனிக்கிறாங்க, அவங்க சித்திரங்கள் இருப்பாங்கன்னு கூர்மையாக பார்க்குறாங்க. பாத்தீங்களா, சாமி தெரியுறாரா, காட்சி கொடுக்குறாரா, சித்தர் எத்தனை சித்தர் இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்க.